ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு நான்கு நாட்களே இருக்கும் நிலையில் அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தனிச் செயலாளர் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு நிலவுகிறது உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பரப்புரை செய்து வருகின்றனர் முதலமைச்சர் சோரன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் இந்நிலையில் ஹேவன் சோரனின் செயலரான சுனில் ஸ்ரீவத்சவா என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் ராஞ்சி ஜாம்ஷெட்பூர் ஆகிய நகரங்களில் உள்ள ஒன்பது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறையின் சோதனைகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் ஹேவன் சோரன் தேர்தல் நேரத்தில் தன் மீதும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மீதும் அவப்பெயரை ஏற்படுத்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் முன்னதாக நில மோசடி மற்றும் பணமோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஐந்து மாத சிறை பிறகு கடந்த ஜூன் மாதம் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது